ரீசன்ட் டேஸில் டாட்டாவை கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கி விட்ட கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா ஹேரியர். அதுவும் டார்க் எடிஷன், பிளாக் கலர். ஸோ இந்த காரை நாங்கள் ஷோரூமில் போய் பார்த்தோம். பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு, பெரிய யான் நிற்கிற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த கார் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு காரு. ஸோ அப்படியே உள்ள எக்ஸ்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ், எல்சிடி ஸ்க்ரீனு எல்லாமே கொடுத்துருந்தாங்க, பக்காவாக இருந்துச்சு. ஸோ அப்படியே காரோட வெயிட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கார் வந்து ரோட்டில் போகும்போது அவ்வளோ கம்பீரமாக போகிற மாதிரி இருக்கும். அலாய்வில் பார்த்தீங்கன்னா வெளியே ஃபுல் அலாய்வில் தான் கொடுத்துருக்காங்க, டைமண்ட் கட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டில் எலிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த லைட்டிங்கும் அந்த ஷோரூமில் நிற்கிற பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி அப்படி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் பார்த்தேன். உள்ளே போய் பார்க்கும்போது இன்டீரியரில் வந்து ஹேண்ட் பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான அந்த ஏரோப்ளைனில் கொடுக்குற மாதிரி ஹேண்ட் பிரேக் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அப்படியே உள்ளேருந்து பார்த்து ஸ்டீரிங் வேலைலாம் சூப்பராக இருந்திருந்து எல்லா ஆப்ஷன்லேருந்து வெளியே டார்க்கில் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேட்ஜும் கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுக்குற காசுக்கு செம ஒர்த்தான இந்த கார். இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எல்லாருக்கும் சென்ட் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.